காலையில் பேப்பரை பிரித்ததும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. மீனம்பாக்கம் விமான நிலைய வெடி விபத்தை தூக்கி அடிக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. அது செய்தி கூட அல்ல, அல்ப விளம்பரம். சாதாரணமாக விளம்பரங்களை பார்க்காத நான் அன்று தற்செயலாக பார்த்தேன். கடைசி பக்கத்தில் பல லட்சங்களை வாரி இறைக்கும் லாட்டரி சீட்டு விளம்பரங்களுக்கு இடையில் ஒரு வீட்டு மனை விற்பனை விளம்பரம் அது. இதற்கு போய் அதிர்ச்சி அடைவீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த விளம்பரத்தை தந்தது யார் என்று தெரிந்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டீர்கள். அதை வெளியிட்டிருந்தது என் அருமை மனைவி கமலாவின் அருமை தம்பியான திரு தொச்சுதான். தொச்சு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கல்கண்டு மாதிரி ருசியான தண்ணீர் கிடைக்கக்கூடிய டெவலப் செய்யப்பட்ட மனைகளை காட்டாங்குளத்தூர் ரயில் பஸ் விமான நிலையங்களுக்கு வெகு அருகில், பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி மார்க்கெட் ஆகியவைகளுக்கு அருகில் விற்பனை செய்ய அறிவிப்பதாக இருந்தது. கடைசியில் கொட்டை எழுத்தில் கம்பெனியின் விலாசத்திற்கு என் வீட்டு விலாசத்தை தொச்சு கொடுத்திருந்தான். இதை பார்த்ததும் தான் எள்ளும் கொள்ளும் மட்டுமல்ல நவதானியங்களும் என் முகத்தில் வெடித்தன. ரியல் எஸ்டேட் பேர் தான் ரியல், மற்றதெல்லாம் பொய். இந்த விவகாரம்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். என்ன கேட்காம இப்படி ஒரு விளம்பரம் போட்டிருக்கான் என்று மனசுக்குள் சின்ன நரசிம்ம அவதாரம் எடுத்து தொச்சுவின் குடலை கிழித்து கொண்டே, அடியே மிஸ்ஸஸ் கமலா, அருமை தொச்சுவின் அக்காவே, ஒன்னத்தான் கழுத மாதிரி கத்துறேன், காது கேட்கலையா என்று இறைந்தேன். காது நன்னா கேட்டுது, நல்ல சகுனம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். உங்கள் கத்தலை கேட்டு போட்டோம், என்ன சமாச்சாரம், ரெண்டாவது கப் காஃபிக்கு நாழி ஆயிட்டுதா, அதுக்கு இப்படி அலறணுமா என்று நிதானமாக கேட்டாள் கமலா. பேப்பரை பார்த்தியோ என்று நான் ஆரம்பித்ததும், ஆமாம், காலங்காத்தால் பேப்பர் பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்குது. சமையலுக்கு ஆள், துணி துவைக்க ஆள்னு எல்லா வேலைக்கும் ஆள் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, பேப்பர் படிச்சுன்னு உட்காந்தா 8:00 சமையல் தயாராகுமா என்று கேட்டாள். அடடா, சொல்கிறத முழுசாக கேள, தொச்சு என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமோ, வாண்டான் வாண்டான்னு சொல்லியும் கேட்காம ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் அட்ரஸுக்கு நம்ம வீட்டு விலாசத்தை கொடுத்துருக்கான். யாரை கேட்டுன்னு கொடுத்தான், தொச்சுனா தொல்லன்னு தானே அர்த்தம், நம்ம அட்ரஸ் தானே கொடுத்தா என்ன தொந்தரவு. அவன் கம்பெனி ஆரம்பிக்க பணம் கேட்டான், அதுதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 25,000 கொடுத்தா என்ன முழுகி போயிடுமோ, என்ன முழுகி போயிடுமோ, கொடுத்த பணம் தான் அப்படியே முழுகி போயிடும். அபசகுன மாதிரி சொல்லாதீங்க, இந்த காலத்துல ரியல் எஸ்டேட்ல அவனவன் பணம் குவிக்கிறான். தொச்சுவுக்கு சாமர்த்தியம் திறமை கெட்டிக்காரத்தனம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பணம் புரட்ட முடிஞ்சா 100,000 சம்பாதிப்பேன், உங்க பணத்துக்கு 5 கூட கொடுப்பேன், விடுங்க. மாசம் 5,000 சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு தாராள மனசே கிடையாது என்றாள். என் மாச சம்பளத்தை கமலா சில தடவை ஒரேடியாக ஏற்றி விடுவாள், சில தடவை அதல பாலதாளத்துக்குள் தள்ளி விடுவாள். சௌகரியம் போல ஒரு சமயம், என்ன பிசாத்து சம்பளம், உப்பு வாங்கவே சரியாச்சு என்பாள். அப்படியானால் என் மொத்த சம்பளத்துக்கு உப்பு தான் வாங்கிடுறியா என்று நான் கேட்க மாட்டேன். அவள் சமையலில் உப்பு கரிப்பதற்கு இதுவல்ல காரணம். இப்படி அவள் மாற்றி மாற்றி சொல்வதால் எனக்கே என் சம்பளம் மறந்து போய்விடும். என் மௌனத்தை கண்டு அவளுக்கு கோபம் வந்தது. அதுவே உங்க அக்கா கேட்டா தூக்கி கொடுப்பேள், அது வராத கடன்னு கமலா சொல்லி கொண்டிருக்கும் போது என் மாமியார் ஒலிம்பிக்கிலே வரும் ரிலே ஓட்டக்காரர்கள் மாதிரி மேலே தொடர்ந்தாள். ஆனா தொச்சுக்கிட்ட பணம் கொடுத்தா திரும்பி வந்துடுமே, சில பேருக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா எரிச்சல் வருமோ என்னமோ என்றாள். கமலா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னா 10-20 லட்சம் முதலீட்டோட நிலத்தை வாங்கி சீர் பண்ணி, சீர் பண்ண வேண்டாம், சனத்தையும் பண்ண வேண்டாம், தொச்சு தான் சொன்னானே, அவன் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்கானே, இந்த நிலம் மனை எல்லாம் தொந்தரவு பிடிச்சது, சில சமயம் கோர்ட்டு வழக்குன்னு கூட போகும். ஆரம்பிக்கிறச்சையே சில பேர் இப்படித்தான் அபசகுணமா சொல்வா, என்னவோ மெயின் ரோட்ல நம்ம வீடு இருக்கேன்னு கொடுத்துருப்பேன், அத்திம்பே பேர்ல அவனுக்கு என்னைக்கும் ஒரு மதிப்பு, இப்பவே போய் அட்ரஸை மாற்ற சொல்றேன் என்று என் மாமியார் சின்ன தனிநபர் நாடகத்தை நடிக்க, கமலா ஒன்றும் வேண்டாமா, இவரோட சித்தப்பாவுக்கு ஜாயின் போட்டு பணம் நஷ்டமாகலாம், மாமா பிள்ளைக்கு பேங்க் கடனுக்கு கேரண்டி கொடுத்து கையை சுட்டுக்கலாம், தொச்சு நம்ம அட்ரஸ் கொடுத்தா அப்படியே திவாலாகிடுவர் என்றாள். அந்த ஹம் என்ற வார்த்தையை கிடைப்பட முடிந்தால் 5 கிலோ இருக்கும். இல்ல கமலா என்று வழக்கம் போல் நான் அசடு வழிந்தேன். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு 8 கிரகங்கள் கொன்று கூடிய ஒரு சுப தினத்தில் தொச்சு என் வீட்டுக்கு வந்திருந்தான். வழக்கம் போல் என் மனைவியும் மாமியாரும் விண்வெளிக்கு சென்று வந்த ராகேஷ் சர்மாவாக அவனை கருதி வரவேற்றனர். அவனுக்கு ஒரே 1 வாய் காஃபி கொடுத்தாள் கமலா. தன் தம்பியை அவள் ஒரு நீர் யானையாக கருதி இருக்க வேண்டாம் வாயின் அளவின்படி. நான் அவசர அவசரமாக ஆபீஸ் ஃபைல்களுக்குள் மூழ்கினேன். என்ன அத்திம்பேரே, ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராஜெக்ட், காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு பிரமாதமான இடத்துல ஒரே லாட்டாக வீட்டு மனை விலைக்கு வருது, வாங்கி போட்டு மனையை பிரித்து விளம்பரம் பண்ணினா பிச்சுன்னு போகும், அந்த கைக்கு இந்த கை லாபம் என்றான். தொச்சு, லாபம் வர்றதுன்னா இறங்கு, ஆஃபீஸில் ஆடிட்டிங் என்று ஆரம்பித்தேன். இல்லாத்தையும் பேர் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்லை, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நாமே போய் விற்கிறா போல பார்ட்டியை பிடிச்சி விற்கலாம். நிறைய எஸ்டேட் ரியல் எஸ்டேட் காரெல்லாம் நைஸாக விசாரித்தேன், எல்லா இடத்துலையும் இப்படித்தானா,
என்ன லாபம் தெரியுமோ? இப்போ நான் பார்த்துருக்க ஏரியால 60 பிளாட் பண்ணலாம். பிளாட்டுக்கு 1000 நிற்கும் என்றேன். நான் அசிரத்தையாக என்றேன். கணக்கு பண்ணுங்கோ, கிட்டத்தட்ட 100,000். நாம போடுற முதல் 10-15,000 தான் என்றான். நாம்ப என்பதில் என்னையும் இழுக்கிறான் என்பது புரிந்தது. நானோ கல்லுனி மங்கன் மாதிரி என்றேன். இந்த சமயம் ஒரு கீச்சு குரல் தொச்சுவின் மனைவி. அவள் எப்போ வந்தா? கொசு, பல்லி, எலி போன்று தொச்சுவின் மனைவி அங்கச்சி வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அதாவது போகும்போது அதிகமாக சாமான்களை கடன் வாங்கி கொண்டு போகாமல் இருந்தாள். அத்திம்பேட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுல இறங்குங்கோன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா உங்களைத்தான் வாங்கோ, நமஸ்காரம் பண்ணலாம். அவர் கையால 1 கொடுத்தா கூட அது 100,000 சமானம் என்றால் அங்கச்சி. இல்லப்பா தொச்சு, என் கையில பணம் கிடையாது. எப்படி இருக்கும்? மாச கடைசியில உங்க அக்கா கரெக்டா லெட்டர் எழுதிடுவோம், சம்பளம் வாங்கினோடனே பணம் அனுப்பிட்டா எப்படி இருக்கும்? வீட்டு மன வியாபாரத்துல எத்தனை பேர் லட்சாதிபதியாயிட்டா? உங்களுக்கு தான் சாமர்த்தியமே போறாது. நான் செய்யறேன்னு தொச்சு வரான், கொஞ்சம் பணம் கொடுத்தா பொண்ணுக்கு 2 ஒடுத்துட மாட்டானா என்று கமலா 30 அவுட்புட்டில் ஆடியோவாகி ஆடினாள். எனக்கு திடீர் என்று கோபம் வந்தது. முதன்முறையாக கமலாவை பார்த்து இறைந்தேன். அக்காவுக்கு கொடுப்பேன், சொக்காவுக்கு கொடுப்பேன், நீ யார் கேட்க? என் தம்பிக்கு பணம் கொடுக்கறதும் ஒண்ணுதான், ஓன் தம்பிக்கு பணம் கொடுக்கறது வேற. எவன் தந்தாவது பிக் பாக்கெட்ல விடுறதும் ஒண்ணுதான். நான் இப்படி கத்தியதை கேட்டு, அதுவும் முதல் முறையாக கத்தியதை கேட்டு மூவரும் வாயடைத்து விட்டார்கள். சுமார் 3 ஆகியிருக்கும். தொச்சுவோ அங்கச்சியோ அவனது எண்ணிறந்த செல்வங்களோ என் வீட்டின் பக்கம் தலை காட்டவில்லை. என் அருமை மனைவி கமலாவும் மாமியாரும் தொச்சு என்ற ஜீவன் இருப்பதையே மறந்துவிட்டது போல் கம் என்று இருந்தார்கள். இருந்தாலும் கமலாவும் என் மாமியாரும் அவ்வப்போது என் மீல் வீசிய சூடான பார்வைகளிலிருந்து ஒரு கோல்டு வார் நிலைமை இருப்பதை உணர்ந்தேன். கமலாவின் உள்ளுக்குள் புயல் வீசி கொண்டிருப்பது வெளியே நிலவிய அசாதாரண அமைதியில் தெரிந்தது. ஒரு நாள் பிற்பகல் நான் முற்பகல் செய்த வினைதான் பிற்பகலில் விளைந்ததோ என்னவோ என்று தென்னும்படி தொச்சு வந்து இறங்கினான். அவன் மனைவியும் இறங்கினாள். அவனது வால் நர பிரஜைகளும் வந்து இறங்கினார்கள். கவனியுங்கள், இறங்கினார்கள் என்று சொன்னதை. ஒரு சுமாரான காரிலிருந்து தொச்சு பட்டாளம் இறங்கியது. ஆமாம், கார். தொச்சு காரில் வருகிறான். மற்றவர்களுக்காக ஏதாவது வேலை செய்யும் போது காரில் போய் வருகிறேன் என்று சொல்லி 20-30 வாங்கி கொண்டு விட்டு பஸ்ஸிலோ நடந்தோ போய்விட்டு வருபவன் இன்று காரில் வருகிறான். அதிசயம், அதிசயம். ஹலோ அத்திம்பேர், எப்படி இருக்கேள் என்று அலட்டலாக கேட்டான். என்னப்பா ஆளையே காணும், யாரோடது காரு என்று கேட்டேன். கார் இருக்கட்டும் அத்திம்பேர், முதல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்கோ. அடியே அங்கச்சி, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? கார்லேருந்து கூடை எடுத்தியோ என்று கத்தினான். மறந்தே போயிட்டேன் என்று சொல்லி காரிலிருந்து ஒரு பழக்கூடை, தட்டு முதலியவைகளை எடுத்தாள் அங்கச்சி. தட்டில் பழம் பூவை வைத்து என்னிடம் கொடுத்தாள். தொச்சுவும் அவன் மனைவியும் அவனது வாரிசுகளும் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்தார்கள். பழத்தட்டை என்னிடம் கொடுத்தார்கள். பழங்களுக்கு நடுவே பளபளவென்று சில 100 நோட்டுகள் வேறு இருந்தன. என்னப்பா தொச்சு, என்ன இதெல்லாம் என்றேன். என் முதுகின் பின்னால் 4 கண்கள் கதவிடுக்கு வழியாக பார்ப்பதையும் அதே சமயம் உணர்ந்தேன். லேசர் பீம் என்பது இந்த பார்வைகளிலிருந்து தான் தோன்றியதோ? வாட்ஸ் திஸ் தொச்சு என்றேன். அதற்கு மேல் எனக்கு பேச்சு வரவில்லை. தொச்சுவிடமிருந்து பணம் எனக்கு வந்தது என்ற சரித்திரமே கிடையாது. எதிரே இருப்பது தொச்சுதானா என்று எனக்கு சந்தேகமே வந்துவிட்டது. நல்ல காலம். அங்கச்சி தன் கீச்சு குரலில் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவே சந்தேகம் போய்விட்டது. அத்திமேரே, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீங்க எத்தனையோ தடவை இவருக்கு பணம் கொடுத்திருக்கேன், இவரும் நஷ்டப்படுத்தியிருக்கார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேளா? கமலாக்கா தான் சொல்லியிருப்பாளா? இந்த தடவை நீங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நல்லதா போச்சு. 4 இடத்துல கடன் வாங்கி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சார். கடனை திருப்பி கொடுக்கணுமே, நான் அக்கறையா செஞ்சதுல 60,000 லாபம் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போது தொச்சு, ஆமா திம்பேர், கார் கூட 10,000 கிடைச்சது, பிளாட் வாங்கின பார்ட்டி பணத்துக்கு பதிலாக அதை கொடுத்துட்டேன் என்றான். வெரி குட் தொச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ பணம் கேட்ட சமயம் கையில பணம் இல்லாம போயிட்டது என்று ஏதோ தவறு செய்து விட்டதை போல் சொன்னேன். இந்த சமயம் கதவின் பின்னால் இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கமலாவும் என் மாமியாரும் வெளியே வந்து, வா வா வாடா தொச்சு, வா அங்கச்சி என்று வரவேற்றார்கள். வழக்கத்தை விட 2 அதிக உற்சாகத்துடன். கமலா பாத்தியா, தொச்சு 1 அடிச்சிருக்கான் பிசினஸ்ல, ஏதோ ரூபா கூட நமக்கு கொடுக்குறான். ஏன்? ஆமாம் தொச்சு, இது என்ன தட்டில் ரூபாலாம் வச்சிருக்க என்று கேட்டேன். பணம் ஒன்றும் அதிகம் இல்லாத்தையும் பேர், முன்ன 1 300 உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதை வச்சு தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் விளம்பரம் கொடுத்தேன். ஏதோ லாபம் வந்திருக்கு, அதனால 2 600 கொடுத்துருக்கேன் என்றான். 300 மட்டும் தானா கடன்? கணக்கு பண்ணி பார்த்தா தொச்சு என்று ஆரம்பித்தேன். தொச்சு அன் பட்டாளம் அதற்குள் உள்ளே சென்று விட்டார்கள். முந்திரி பருப்பு, திராட்சை, ரவை, சர்க்கரை, நெய் ஆகியவைகளுக்கு ஆபத்து. அப்போது கமலா, என்ன வாங்கோ, உள்ள வாங்கோ, அவளுக்கு பதில் மரியாதையா ஏதாவது செய்ய வேண்டாமோ, புடவ வேஷ்டி கொடுக்கலாம் என்று அழைத்தாள். உள்ளே சென்றேன். எப்போதோ வாங்கி வைத்திருந்த புடவை வேஷ்டியை தட்டில் வைத்து பதில் சம்பாவனை செய்தேன். அவைகளின் விலை சரியாக 590.
அதன் காரணமாக என்னவோ, கமலா வெறுமன கொடுக்கப்படாது, ஒரு 10 ரூபா நோட்டையாவது வைங்கோ என்றாள். போட்டோம். எப்படியோ கமலா சமாதானமாகிவிட்டாள். சமாதானத்திற்காக உலக நாடுகள் எவ்வளவோ செலவு செய்கின்றன. ஒரு சின்ன செலவுக்கு போய் நான் மூக்கால் அழலாமா? அதுவும் கமலாவுடன் சமாதானம் என்பது லேசான விஷயமோ? இப்போது ஏன் கவலையெல்லாம் கொடுத்த 10 ரூபாயை ஆதாரமாக வைத்து கொண்டு வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு பிளான் போட்டு என்னை பணம் கேட்க தொச்சு வராமல் இருக்க வேணும் என்பதே. அப்படி அவன் வந்தால், ஆண்டவா எனக்கு கோபத்தையும் தைரியத்தையும் அளி என்று வேண்டிக் கொண்டேன்.